ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பிரமேந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் சுவையான சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10 முந்திரி பருப்பை ஆட் பண்ணி முந்திரி பருப்பை நெய்யோடு சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நான் இது கூடவே 180 கிராம் சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையுமே நம்ம இப்போ 5 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது இவ்வளோத்தையும் தனியார் பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம சேமியாவை முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த சேமியாவை முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேமியா ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் நல்லா வேகட்டும். நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சேமியாவை கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதும் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் கரைஞ்சதும் நான் 4 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காம பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் நம்ம கை விடாம கிளறிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேமியா கேசரியை இறக்கி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் சுவையான சேமியா கேசரி பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரமேந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை பை.